ஓம் நமச்சிவாய. என் செல்ல குழந்தையே, எத்தனை முறை எடுத்து சொன்னாலும் அழுத்தமாக இருக்கிறாய். நீ கெட்டதையே வேண்டும் என்று என்னிடம் அடம் பிடித்து கொண்டிருக்கிறாய். உனக்கான பல மாற்று வழிகளை நான் காண்பித்தும் ஏற்க மறுக்கிறாய். உன் மனதில் நீ ஏங்கி தவித்துக் கொண்டிருப்பது உனக்கு கிடைத்தே ஆக வேண்டும் என்று அடம் பிடித்து நிற்கிறாய். சரி, பிள்ளை அடம் பிடித்தால் தகப்பன் சகித்துதானே ஆக வேண்டும். என் பிள்ளையின் ஆசையை நிறைவேற்றுவதற்காக நான் முடிவெடுத்து விட்டேன். நீ கேட்டதையே நான் தருகின்றேன். ஆனால் அதற்கு முன் இப்பொழுது நான் கூறும் சிலவற்றை பொறுமையாகவும் முழுமையாகவும் கேள். வானளவிலுள்ள ஆழம்தான் இந்த உலகம். இதில் மேகங்கள் போலதான் இந்த வாழ்க்கையும். இந்த வாழ்க்கையை நெறிகளுடன் கூடிய வாழ்க்கையாய் பார்த்து வாழ்பவர்கள் மிக குறைவு. என் பிள்ளைகளுக்கு முதலில் நான் பயிற்றுவிப்பது ஒழுக்கமும் நேர்மறையான நெறிகளும் தான். பயிற்சியில்தான் இப்பொழுது நீ இருக்கிறாய். பயிற்சி நடக்கும்போது சில போராட்டங்கள் குழப்பத்தால் நிகழும். அதில் இது எதற்கு, நல்லதா கெட்டதா என குழம்பி முடிவுகள் எடுக்க முடியாமல் போகும் தருணம் என எல்லாம் வரலாம். அப்படி வரவில்லை என்றால்தான் பயிற்சியின் முறைகள் சரியில்லை என்று அர்த்தம். இவ்வாறான குழப்பங்களும் பிரச்சனைகளும் உனக்கு வந்தால் நீ சரியாக பயிற்சியை முறையாக கற்றுக்கொண்டிருக்கிறாய் என்று அர்த்தம் கொள். பயிற்சிகளில் தோல்விகள் வெற்றிகள் என இரு முனைகளும் இருக்கும். அதில் வெற்றிக்காக போராடு. தோல்வி ஏற்படுகிறதா என்றால் உன் அப்பா நான் பெரிய வெற்றிக்கான கதவை அந்த தோல்வியில் வைத்து சாவியாக உனக்கு அனுப்புவேன் என்பதை புரிந்துக்கொள். முதலில் தோல்வியை சந்திப்பவர்கள்தான் சாதனையாளர்கள் ஆவார்கள் என்பதை மனதில் வைத்து என்மேல் நம்பிக்கை வைத்து பொறுமையுடன் காத்து கொண்டிரு. இப்போது நீ காணும் தோல்விகள் எல்லாம் நிரந்தரமான தோல்விகள் அல்ல, முடிவான தோல்விகளும் அல்ல. நீ வெற்றியடைய போகிறாய் என்பதற்கான படிக்கட்டுகளே இந்த தோல்விகள். எனவே இப்பொழுது நடக்கும் சூழ்நிலைகளை கண்டு பயப்படாதே. நீ நேர்மையாகவும் உண்மையாகவும் நல்ல நெறிமுறைகளுடனும் வாழும்போது நீ கேட்ட அனைத்தையும் உன் அப்பா நான் தந்துதான் ஆக வேண்டும். எனவே உன் தகப்பனிடம் நீ அடம் பிடிப்பதில் தவறில்லை. ஆனால் அதற்கான தகுதியை வளர்த்துக்கொள். நீ என்னிடம் அழுத்தமாக கேட்பது உன் வாழ்க்கைக்கு சரிதானா என்பதை மறுமுறை ஆலோசனை செய்து கொள். அதிலுள்ள நிறை குறைகளை மற்றொரு முறை எனக்காக ஆராய்ந்து கொள். இதனால் உனக்கும் உன்னை சுற்றி உள்ளவர்களுக்கும் நன்மை விளைவிக்குமா என்பதையும், நன்மை மட்டும்தான் விளைவிக்குமா என்பதையும் மீண்டும் ஒருமுறை யோசித்துக்கொள். யாருக்கும் தீங்கு இழைக்காத வண்ணம் எல்லாம் சரி என்று உன் மனதிற்கு பட்டால் மீண்டும் ஒருமுறை இந்த சிவனிடம் கேள். நீ கேட்டதை தருவதற்கான வழிமுறைகளை நானும் துவங்குகின்றேன். நம்பிக்கையோடே இரு. ஓம் நமச்சிவாயம்.